स्टूडेंट्स उन्होंने मैथ्स बुक पेज नंबर 77 எடுத்துக்கோமா அதுல சிறப்பு தொடர்கள் அந்த டாபிக் பத்தி இப்ப நாம பார்க்க போறோம் இதுல மொத்தம் நமக்கு 4 டாபிக் இருக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா முதல் இயல் n இயல் எண்களின் கூடுதல் அது எங்க இருக்குன்னா இந்த பேஜ்ல லாஸ்ட்ல ரோஸ் கலர்ல இருக்கு பாரு அதுதான் ஃபார்முலா இயல் எண்கள் இதல ஆரம்பிக்கும்னா 1 ல ஆரம்பிக்கும் 1 2 3 and so on போயிட்டே இருக்கும் அந்த எண்களை எல்லாம் வரிசையா நம்ம கூட்டினா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நாம இந்த ஃபார்முலா மூலமா தெரிஞ்சிக்கலாம் இது நம்ம 8 ல நீ படிச்சிருப்ப இந்த ஃபார்முலா 1 + 2 + 3 + and so on + n nனா எண்ணிக்கை फार्मूलाकेदल ஏழு எண்கள் வரைக்கும் பார்த்தோம் அதுலயே ஒற்றை எண்கள் எதில ஆரம்பிக்கும் 1 3 5 7 and so on அதனுடைய கடைசி எண் எப்படி இருக்கும்னா பொதுவா நம்ம எப்படி குறிப்போம் ஒற்றை எண்களை 2n-1 அப்படினு குறிப்போம் இரட்டை எண்களை எப்படி குறிப்போம் அப்படினா வெறும் 2n அப்படினு குறிப்போம் ஒற்றை எண்ணை 2n-1 னு சொல்வோம் இரட்டை எண்ணை 2n அப்படினு சொல்வோம் இப்ப பாக்குறது வந்து இயல் எண்களோட ஒற்றை எண்களோட இயல் எண்கள் அதனுடைய கூடுதல் 1 + 3 + 5 + and so on + லாஸ்ட் நம்பர் 2n-1 இதனுடைய ஃபார்முலா just n square அந்த ரோஸ் கலர்ல இருக்கு நீ எப்படி படிக்கணும் அப்படினா இத மட்டும் படிச்சா போதும் n square 1 + 3 + 5 + and so on + 2n-1 equal to just n squared. இந்த n எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கணக்கு மூலமா சொல்லி கொடுக்கறேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் அப்படினா ஸ்கொயர். அதே இடத்துல லாஸ்ட்ல ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க 1 squared + 2 squared + 3 squared + and so on + n squared is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 இந்த ஃபார்முலாவை நீ படிச்சுக்கணும் லாஸ்ட் 1 முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கணங்கள்னா எப்படி எழுதுவோம் கியூப்ல எழுதுவோம் வர்க்கம்னா ஸ்கொயர்ல எழுதுவோம் கணம்னா கியூப்னு போடுவோம் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + and so on + n கியூப் is equal to n into n plus 1 by 2 whole square எல்லாம் சேர்த்து square இந்த நாலு ஃபார்முலா பயன்படுத்தி நாம எளிமையான முறையில இப்போ பயிற்சி 2.9 2.9 பார்க்க போறோம் क्वेश्चन एडी कंपेयर 1 प्लस 2 प्लस 3 प्लस एंड सो ऑन प्लस 16 கூடுதல் காண்க இப்போ நம்ம என்ன நம்பர் பாக்கறோம் 1 2 3 வரிசையா வந்தா 1 ல ஆரம்பிக்கிறதுனால இது எல்லாமே இயல் எண்கள் வரிசையா இருக்கு முதல்ல 1 ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால முதல் n இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலாவை நாம இங்க பயன்படுத்தலாம் मतलब 60 இன்டு இந்த n க்கு பதிலா 60
n plus 1 அப்படினா 60 க்கு அடுத்த நம்பர் என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. 60 க்கு அடுத்த நம்பர் என்ன? 61 பை 2. இப்ப 2 ஆல 60 அடிச்சோம்னா 30 முறை இருக்கும். 30 ஐயும் 61 ஐயும் பெருக்கறோம். பெருக்கினா 0 4 3 3 3 18 1830. எனவே இந்த 60 வரைக்கும் இருக்கிற வரிசையை அந்த நம்பரை போட்டோம்னா என்ன வரும் மதிப்பு? 1830. இதுதான் அதனுடைய ஆன்சர். இதே மாதிரி செகண்ட் ரெண்டாவது கணக்கு பாரு. 3 பிளஸ் 6 பிளஸ் 9 பிளஸ் 96. 3 6 9 பிளஸ் 96 அப்படின்னு செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் சம்ல எடுத்தவரை நமக்கு நம்பர் எப்படி வந்திருக்குன்னா 3 வந்திருக்கு, அடுத்த நம்பர் 6, அடுத்த நம்பர் 9. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணுது? 3, 6, 9 எல்லாம் என்ன நம்பர்ல வருது? எல்லாமே 3 வாய்ப்பாடுல வரக்கூடிய எண். இதை நாம இன்னும் சரி பண்ணி எழுதணும். எப்படி எழுதலாம்? இந்த 3 அப்படிங்கிறது 4, 3, 3 அப்படின்னு பிரிச்சு காட்டுறோம். அடுத்தது பிளஸ் போட்டுக்கிறேன். 6 எப்படி எழுதுனா 3, 2, 6 அப்படின்னு எழுதணும். பிளஸ் 9 எப்படி எழுத போறோம்? 3, 9 அப்படின்னு எழுத போறோம். பிளஸ் அண்ட் சோ ஆன். பிளஸ் 96 எப்படி எழுதலாம்? 3, 32, 96 சரியா? இப்ப எல்லாமே நம்ம பிரிச்சு பிரிச்சு காமிச்சிருக்கோம். ஏன் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாமே 3 வாய்ப்பாடுல வர்றது, அதுக்காக பிரிச்சு காமிச்சிருக்கோம். எல்லாமே 3 வாய்ப்பாடுல வர்றதுனால இந்த 3 அப்படின்றது எல்லாத்துலயும் இந்த 3 அப்படின்றது எல்லா இடத்துலயும் நமக்கு பொதுவா இருக்கும். எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கிறதுனால இந்த 3 வெளியில எடுத்துக்கோங்க. பிராக்கெட்டை விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா 3 போயிடுச்சு, பாக்கி என்ன இருக்கும்? 1 பிளஸ் இங்க 2 பிளஸ் இந்த இடத்துல 3 பிளஸ் அண்ட் சோ ஆன். பிளஸ் கடைசியா என்ன இருக்கும்னா 32 அப்படின்னு முடிஞ்சோம். இப்ப நமக்கு பிராக்கெட் எப்படி இருக்குது? முதல் வரிசையில ஏனினுடைய ஆரம்ப எண்ணிலிருந்து வரிசையா வரும். 1, 2, 3 அண்ட் சோ ஆன் வரிசையா வரும். அப்ப இதனுடைய கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா 1 + 2 + 3 பிளஸ் அண்ட் சோ ஆன் பிளஸ் என் ஈக்குவல் டு என் இன்டு என் பிளஸ் 1/2. அதே மாதிரி நமக்கு சம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்கு? 32. இந்த பிராக்கெட்டுக்கு மட்டும்தான் நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த வெளியே இருக்கிற 3 அப்படியே எழுதுறோம். 3 × இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்னுடைய மதிப்பு என்ன? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 32 × என் பிளஸ் 1 என்ன சொல்லியிருக்கிறேன்? இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் 33/2. இப்ப இதையும் இதையும் அடிக்கலாம். 2 × 16 = 32. இப்போ 3 × 16 = 33 பெருக்கி கடைசி ஆன்சர் எடுத்து எழுதணும். பெருக்கி சொல்லு பார்ப்போம். 3 × 16 = 33 பெருக்கணும். பெருக்கியாச்சா? 1584. இதுதான் இதனுடைய மதிப்பு. புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாரு. 51 மூணாவது கணக்கு. 51 பிளஸ் 52 பிளஸ் 53 பிளஸ் அண்ட் சோ ஆன் பிளஸ் 92. கொஸ்டின் எடுத்த உடனே எதுல ஆரம்பிக்குது பாரு? 51. 51 அடுத்த நம்பர் 52. அப்ப வரிசையா தான் இருக்கு. அப்ப இது ஏழு எண்களின் கூடுதல். ஆனா முதல் ஏழு எண்களின் கூடுதலான்னு பார்த்தா இல்ல.
என்ன ஆரம்பிக்கணும்? 1, 2, 3 ஆரம்பிக்கணும். ஆனா கிறிஸ்டின் அப்படியே ஆரம்பிச்சிருக்கு இல்ல, 51, 52, 53 ஆரம்பிச்சு வரிசையா இருக்கு நம்பர். ஆனா ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். ஸோ இங்க ஃபார்முலாவை நம்ம நேரடியா பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அவங்க கொடுத்த கொஸ்டினை நாம சரி பண்ணணும். கொஸ்டின் எப்படி சரி பண்ணணும்ன்றதான் இங்க முக்கியமானதை நல்லா கவனிக்கணும். 51 ஆரம்பிச்சு 92 முடியுது கணக்கு. 51 ஆரம்பிச்சு 92 கணக்கு முடியுது. இந்த கேள்வியை நாம சரி பண்ண போறோம். எப்படி சரி பண்ண போறோம்னா, நம்மளுடைய கணக்கு 1 ஆரம்பிக்கணும். 1 ஆரம்பிச்சு 2, 3 அண்ட் சோ ஆன் போகணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி தவறா இருந்தால், கேள்வியை சரி பண்றதுக்கு ஒரு எளிய வழி என்ன பண்றன் கவனி. 1+2+3+ அண்ட் சோ ஆன் அப்படின்றதையே திரும்ப 2 எழுதியிருக்கிறேன். எதில் போட்டிருக்கேன்? இது ஒரு பிராக்கெட்லையும் இது ஒரு பிராக்கெட்லையும் போட்டு நடுப்புற மைனஸ் சைன் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மைனஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல 1, 2, 3, 4 அண்ட் சோ ஆன் அப்படின்னு எழுதிட்டு, கடைசியா நம்ம கேள்வியில கடைசி நம்பர் என்னவோ அதை முதல்ல எழுதிக்கணும். அது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுடைய கடைசி நம்பரை எழுதிக்கிறேன். திரும்ப மைனஸ் போட்டு அதையும் 1, 2, 3, 4 போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் கேப் விட்டுருக்கேன் பார். அப்போ இங்கே என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டில் கடைசி நம்பருக்கா போயிடுச்சு. அப்போ இந்த நம்பரை இங்கே எழுதக்கூடாது. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எழுதாம, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதாம ஃபர்ஸ்ட் நம்பருடைய முந்தைய நம்பர். இப்போ 52 முந்தைய நம்பர் என்ன? 51. 51 முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன? 50. அந்த 50 இங்க எழுதணும். ஸோ இது மட்டும்தான் நம்ம கொஸ்டின்ல இங்க வராது. கொஸ்டின்ல இங்க இருக்காது. இந்த கடைசியா எழுதுற இந்த நம்பர் இருக்காது. அந்த கடைசியா எழுதுற நம்பர் இல்லாம நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த கடைசியா இருக்கிற 50 எங்க இருந்து எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ப்ரீவியஸ் ஒன், அதாவது முன்னாடி இருக்கிற நம்பரை. நமக்கு தெரியும்ல நம்பர்ஸ் ஆர்டர், அதனால அதை வச்சு நம்ம இங்கே எழுதிடுறோம். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் வந்து 2 பிரிச்சு ரெண்டுமே 1, 2, 3 ஆரம்பிக்குதான்னு பார்த்துக்கோ. 1, 2, 3 ஆரம்பிச்சிருச்சா? அப்போ அது இயல் எண்களின் கூடுதல், முதல் இயல் எண்களின் கூடுதல் அப்படின்ற ஃபார்முலாக்கு அதை நாம கொண்டு போயிடணும். இப்போ நாம என்ன செய்ய போறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா, தனித்தனியா இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம கணக்கீடு செய்ய போறோம். முதல் பிராக்கெட்டு 1+2+3 அண்ட் சோ ஆன் +92 இருக்கு. அப்போ என் உடைய மதிப்பு அங்கு 92. செகண்ட் பிராக்கெட்லேயும் அதே மாதிரி 1+2+3 அண்ட் சோ ஆன் இருக்கு. கடைசி நம்பர் என்ன இருக்குன்னா 50. அப்ப செகண்ட் பிராக்கெட்டுடைய என் மதிப்பு 50. நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்த போறோம்? 1+2+3+ அண்ட் சோ ஆன் +n=(n×n+1/2) அந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்த போறோம். கவனி, இப்ப நான் ஃபார்முலா போர்டில் எழுதி போட்டிருக்கேன் பார். 1×1+2+3+ அண்ட் சோ ஆன் +n=(n×n+1/2) தெரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ நம்ம பயன்படுத்தி கணக்கீடு செய்ய போறோம். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுடைய என் மதிப்பு 92. நம்முடைய ஃபார்முலா n×n+1/2. அதனால 92×93/2. இது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுடைய மதிப்பு. செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? எண்ணுக்கு பதிலாக 50. அப்போது 50×51/2. இந்த 2 மதிப்புகளுக்கும் இடையில் நம்ம என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற மைனஸை பார்த்து போட்டுக்கணும். இதை ரெண்டு தீனம் அடிச்சு எழுதும் போது 46 முறை இருக்கு. அதான் 46×93 மைனஸ், இதை அடிச்சு எழுதும் போது 25. ஸோ 25×51. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்கி மதிப்பு எழுதுறோம். இது ரெண்டுத்தையும் பெருக்கி மதிப்பு எழுதுற ரெண்டு ஆன்சரையும் கழிச்சு கடைசியை அடுத்து எழுத போறோம். 46×93 பெருக்கினோம்னா 4,278. 25×51 பெருக்கும் போது 1,175. இந்த ரெண்டு மதிப்பையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர்
மூணு இதுதான் கணக்கு. கணக்கு புரியுதாம்மா?